ஒரு எருமச்சாணி சாணி அவ்வளவுதான். இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க, என்னடா அவர் சொல்ல போகிறாருன்னு ஒரு பசிலோட தான் உள்ள அந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ முழுசாக கேளுங்க, டெஃபினட்டாக இந்த பசிலுக்கான ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரோச் எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிறதும் ஈஸியாக புரியும். மோஸ்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் எனக்கு அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ் ஈவன் சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, how to prepare for general studies and especially from the prelims point of view, right? இப்போ இந்த யூபிஎஸ்சியோட டிமாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இட்ஸ் ஈஸி. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தினுடைய ப்ராக்டிக்கல் என்ன சொல்லுது சிக்னிஃபிகன்ஸ் ஆர் யூட்டிலிட்டி ஆர் என்ன ப்ராக்டிக்கலாக என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது யூபிஎஸ்சியில் இப்போ ஜென்ரலாக வந்து ஜென்ரல் நாலேஜ் வேறு ஜென்ரல் ஸ்டடீஸ் வேறு. ஜென்ரல் நாலேஜ்னால் நீங்கள் இந்த மனோரமா இயர்புக்கு லியூசன்ட்டு இதெல்லாம் படிப்பீங்க இல்லையா, லார்ஜஸ்ட்டு லாங்கஸ்ட்டு வாட்டர் ஃபால் அப்படி இப்படின்னு படிப்பீங்க இல்லையா, ஃபேக்ட் அதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் இப்போ மீனிங் என்ன, ஏன் வந்து யூபிஎஸ்சி ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் ஒன்று வைக்கவே இல்லையே? அவன் நினச்சிருந்தா ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் ஒன் ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் டூன்னு வச்சுருக்கலாம், பட் அந்த மாதிரி வைக்கலை, ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு தான் வச்சுருக்காங்க இல்லையா. அப்போது நம்ம வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ரைட்? அண்ட் பியூர்லி ஃப்ரம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, வி ஷுட் அப்ரிஷியேட் த எசன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஹியர் by the term general studies, what they mean is any administrator must have the curiosity to understand what is around him, what is around her, right? எப்பவுமே நம்மள சுத்தி இருக்கிற நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ற விஷயங்களை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும், அதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆர்வத்தை காட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ். அதனால தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது, ரைட்? இட்ஸ் நாட் நாலேஜ், பொதுப்படையான படிப்பினை. அது மாதிரி நீங்கள் யூபிஎஸ்சி அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் அண்ட் வெல் இன்ஃபார்ம்ட் வெல் எஜுகேட்டட் பர்சன் நாட் வெல் நாலேஜ் அப்படி கிடையாது. அப்போது ஒரு இப்போ நாளைக்கு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுறீங்க அப்படின்னா, சி யூ வில் பி ஹெட்டிங் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ், டென்யூர் மாறிட்டே உங்களுக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் நிறையா ஒரு உங்கள் சர்வீஸில் நிறைய இது போவீங்க. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் தான் பார்க்கணும், மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல், இல்லை வேறு ஏதாவது சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இல்லை க்ரைம், போலீஸ், லா அண்ட் ஆர்டர், சொசைட்டி, டெவலப்மெண்ட், விமன், சைல்ட், எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும், ரைட்டா? எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணுன்றப்ப எல்லாத்த பற்றினா ஒரு புரிதல் வேணும், எல்லாத்த பற்றினா ஒரு புரிதல் வேணும். அந்த எல்லாத்த பற்றின புரிதல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி வென் யூ ஹாவ் த க்யூரியாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அரவுண்ட் யூ பியூர்லி ஃப்ரம் அ ப்ராக்டிக்கல் ரிலேட்டபிள் அப்ளிகேஷன் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ். ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும், டே டு டே லைஃப்பில் ரிலேட்டபிளாக தெரிஞ்சுக்கணும், அப்ளிகேட்டிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கல் தேவையே இல்லை, தேவையில்லைன்னா பேசிக் தியரி வேணும் நான் இல்லைன்னு சொல்ல, பட் அட்வான்ஸ் தியரிலாம் தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் யூபிஎஸ்சியுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் டிமாண்ட். எஸ்பெஷலி ஈவன் பாலிட்டிலே, இந்தியன் பாலிட்டிலேயே இன்னைக்கு நிறைய பேர் நிறைய தப்பு விடுறாங்க. என்ன காரணம்னா, கான்செப்சுவலாக ரிலேட்டபிளாக டே டு டேயில் அவங்க அப்சர்வ் பண்ணுற ஃபினாமினோட கார்லேட்ட பண்ணுற மாதிரி புரிஞ்சு படிக்கலை, புரிஞ்சு அதை அப்ரோச் பண்ணலைங்கிறதான் பிரச்சனை. இன்ஃபேக்ட் இந்த இயர் கேட்ட க்வெஸ்சன்ஸ் பாலிட்டி க்வெஸ்சன்ஸு புரிஞ்சு டே டு டே லைஃப்பில் ரிலேட்டபிளாக படிச்சிருந்தாலே அது ஈஸியாக தான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. நாட் ஓன்லி தட், ஈவன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்விரான்மெண்ட் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸுமே, சி தேர் ஆர்
வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் ரொம்ப டூ தியரிட்டிக்கலாக இருக்கும், ப்யூர் ஃபேக்சுவலாக இருக்கும், ஃபைன். பட் அதுவுமே நம்ம வந்து ஒரு ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணுறோன்னா நமக்கு அது வந்து அப்படியே கேஷுவலாகவே வரும், ஒரு ஃப்ளோ கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் இங்கே வந்து நம்ம 100 கொஸ்டின் டார்கெட் கிடையாது, 60 கொஸ்டின் டார்கெட்டில் மேனேஜ் பண்ண தெரிஞ்சாலே போதும், அதுக்கு டெஃபினட்டாக இந்த அப்ரோச் போதும். இப்போது யூபிஎஸ்சியில் கேட்ட சில கொஸ்டின்ஸே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருந்தது, அந்த பயோச்சார், அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். அது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டு, ரைட், 3 ஸ்டேட்மெண்ட்டு பயோச்சார் ஒரு கொஸ்டின். இப்போது இது நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் இருந்துச்சுன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு சிலர் போட்டாங்க, சிலர் போடலை, அதெல்லாம் விட்டுருங்களேன். ஆனால் கரெக்டாக போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே நான் என்ன கேட்டேன்னா, பயோச்சார்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னா, இல்லை சார் டெஸ்ட் பேட்ச்சில் இருந்துச்சு, கரெக்டாக போட்டேன் சார், போதும் சார், ஆளை விட்டுருங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்லணும், நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன், அந்த பயோச்சார் அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, காஞ்சி போன எரிஞ்ச, இல்லை காஞ்சி போன நல்ல இதான ஒரு எருமச்சாணி சாணி, அவ்வளோதான். நீங்கள் ஊரில் வில்லேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஊரில் வில்லேஜில் எங்கள் தோட்டத்தில் நான் பார்த்துருக்கேன், நானே அதை இது பண்ணியிருக்கேன். என்னன்னா சாணியெல்லாம் மொத்தமாக ஒரு கழனியில் ஒரு மூலையில் கொட்டி வைப்பாங்க, அப்புறமா விவசாயம் விதை விதைக்கும் போது அந்த சாணியெல்லாம் எடுத்து, காஞ்சி போனதெல்லாம் எடுத்து உரமாக யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படியே காஞ்சி கருப்பாக ஒரு மண் மாதிரி இருக்கும் பேஸில் அடியிலெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வீட்டில் இந்த தோட்டம்லாம் போடுறோம்ல, தொட்டியில் செடி வச்சு மாடி தோட்டம், டெரஸ் கார்டனிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸில் நர்சரி கார்டன்லாம் போனீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பவுடர் மாதிரி ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க, 30 ரூபா 60 ரூபா மாதிரி வேறு வேறு ரேட்டில், அது எல்லாமே பயோச்சார் தான். ஸோ பேசிக்கலாக பயோச்சார்னா என்னென்னா ஒரு எருமச்சாணி, ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனா காஞ்சி போன ஒரு எருமச்சாணி, அவ்வளோதான். இதை நீங்கள் படிக்கும்போது அது என்னன்னு புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரிலிம்ஸில் கேட்ட இந்த கொஸ்டினை படிக்காமையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எழுதிடலாம். இப்போ நான் அந்த கொஸ்டின் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், நான் ஸ்டேட்மெண்ட்டும் வாசிக்கிறேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பயோச்சார் இன் ஃபார்மிங்? பயோ ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன், பயோச்சார் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் தி க்ரோயிங் மீடியம் இன் வெர்டிக்கல் ஃபார்மிங். 2, வென் பயோச்சார் இஸ் அ பார்ட் ஆஃப் தி க்ரோயிங் மீடியம், இட் ப்ரொமோட்ஸ் த க்ரோத் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். 3, when biochar is a part of the growing medium, it enables the growing medium to retain water for longer time. Which of the statements given above is slash are correct? A, 1 and 2 only, B, 2 only, C, 1 and 3 only, D, 1, 2 and 3. Right-a? இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க, நிறைய பேர் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின், அதெல்லாம் தாண்டி படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்த்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயந்தான் அவன் வந்து இங்கிலீஷில் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கான். ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஒரு சிலர் இதை படிக்கவே இல்லை, பயோச்சார்னா என்னமோ நினச்சி படித்து பார்க்காம ஆன்சரே பண்ணாமலாம் வெளில வந்துட்டாங்க. படித்து பார்த்துருந்தாங்கன்னா, கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருந்தாங்கன்னா, டே டு டே லைஃப்பில் ரிலேட்டபிளாக படிச்சிருந்தாங்கன்னா அசால்ட்டாக இந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டினுங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக். நான் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின்னா 2 மார்க் கிடையாது, ஒரு கொஸ்டின்னா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த கொஸ்டின் கரெக்டானா 2 மார்க், சப்போஸ் தப்பானா -0.6 கிடுமா? இப்போ இது கரெக்டானதுனால சேவ் பண்ணி கொடுத்துருச்சு, கரெக்டானதுனால ஒரு 2 ஏறிடுச்சு, ரைட்டா? அப்போது ஒரு கொஸ்டினுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணோம், ஒரு கொஸ்டின் தானேன்னு கேஷுவலாகவும் எடுத்துக்க முடியாது. இதுக்கு இது மாதிரி இன்னும் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ப்ரோபயோட்டிக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, இது பல யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக 1 or 2 times கேட்ட கொஸ்டின் தான். ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னதுன்னா, நம்ம தயிர், இட்லி மாவு இதெல்லாமே ப்ரோபயோட்டிக்ஸ். நம்ம நார்மலாக ஒரு பிராண்டட் கேர்டு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் நீங்கள் அமுல், அதில் நெஸ்ட்லே இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கினீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, இட் கண்டெயின்ஸ் லைவ் மைக்ரோபியல் கல்ச்சர், ப்ரோபயோட்டிக், இட் எய்ட்ஸ் இன் இன்டஸ்டினல் டைஜஷன், கட் ஃப்ளோரா க்ரோத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் போட்டிருக்காங்க. இது பழைய யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, இந்த இதே அப்படியே 2 ஸ்டேட்மெண்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் தி ரோல் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் பழைய யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய டே டு டே லைஃப் ரிலேட்டடாக, எஸ்பெஷலி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட, ஈவன் என்வரான்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் நிறையவே கேட்குறாங்க. பாலிட்டி கொஸ்டினும் இதே மாதிரி தான். சி, மாடர்ன் இந்தியா விட்டுருங்க, மாடர்ன் இந்தியா கொஞ்சம் படிக்கணும், ஹிஸ்ட்ரி அதெல்லாம் விட்டுருங்க. எக்கனாமியே நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அசால்ட்டாக அடிக்கலாம், எக்கனாமி அதே மாதிரி தான்.
டே டு டே லைஃப்பில் ரிலேட்டபிளாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா அசால்ட்டாக அடிக்கிற ஏரியா தான் எக்கானமி கூட. நான் ஈவன் இந்த ஏரியில் அந்த சோஷியல் காஸ்ட்னு ஒரு கொஸ்டின் இதுவுமே ரொம்ப புரிஞ்சால் டே டு டே லைஃப்பில் ரிலேட்டபிளாக என்ன அப்படின்னு புரிஞ்சு படித்தா அசால்ட்டாக அடிக்கலாம். இது நான் கிளாஸில் ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு ஏரியா, டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் நான் சொல்கிறேன், பழைய யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். இட் வாஸ் லைக் அபவுட் அ ஃபியூ இயர்ஸ் பேக். என்னென்னா The term CMYK is related to அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து நிறைய பேர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் போட்டிருந்தாங்க, ஏன்னா அந்த இயர் எலெக்ஷன் சம்திங் வாஸ் தேர் இன் நியூஸ். பட் ஆக்சுவலாக அதுவுமே நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நீங்கள் பார்க்குற ஹிந்துவில் இருக்கிறது தான் அந்த சிஎம்ஒய்கே. நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நாலு சர்க்கிள் இருக்கும், சயன், மெஜெண்டா, எல்லோ, பிளாக், நாலு கலர். அது என்னென்னா அந்த ப்ரிண்டிங்கில் லைக் அந்த சப்ராக்டிக் கலர் மிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். இது ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்னும் இந்த இந்த அப்ரோச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ், தட் இஸ் கால்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறது ஈவன் இஃப் இட் இஸ் மைன்ஸ் ஆல்சோ புரிஞ்சு ரிலேட்டிவ்லாக அர்த்தம் புரியாமல் கடமைக்கு படிச்சிங்கன்னா வேஸ்ட், வேஸ்ட், ரைட். அர்த்தம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா குப்பை. பயோச்சாருங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் குப்பை. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இவ்வளோதாங்க, யூபிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது இவ்வளோதான் அப்ரோச், ரைட். ஸோ இந்த அப்ரோச்சை பிடிச்சிட்டா அசால்ட்டாக அடிக்கலாம். பட் எகெயின் இது மேபி புதுசாக வர்றவங்களுக்கு டக்குன்னு புரியாது இல்லை டக்குன்னு வராது. பட் நாங்கள் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால வி அப்சர்வ் திங்ஸ், ரைட். அண்ட் நாங்கள் டெஃபினட்டாக இதை வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வீல் டீச்சூ ஹவு டு அதை எப்படி நம்ம வந்து ரிலேட்டபிளாக கொண்டு போனோம் அப்படின்னு வீல் டீச்சூ. ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். சரி, இது வந்து பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப், இது வந்து டெக்னிக்கல் லைக் ஆர்என்டி ஜாப் கிடையாது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஜாப் கிடையாது. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன வேணுமோ அதை தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கிட்ட ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். யூபிஎஸ்சி சிம்பிளானஸ் நான் வந்து 100 out of 100 எடுக்க முடியும்னு சொல்ல அட்லீஸ்ட் 60-65 மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் யூபிஎஸ்சி கேட்குறாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரைட். ஸோ புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூணு விஷயம் சொல்கிறேன், சாரி, ரிலேட்டபுள், டே டு டே லைஃப் ப்ராக்டிகாலிட்டி, அப்ளிகேட்டிவ். இந்த மூணு டைமென்ஷனில் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா படிக்கிறதே ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ்ஸாக இருக்கும், படிக்கிறதே ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும். ஸோ யூ ஷுட் என்ஜாய் இட், அது ஒரு ஜாலியாக ஒரு ப்ராசஸ்ஸாக என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சதுக்கு காரணமே என்னென்னா, கரெக்டாக ஆன்சர் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டப்போ அவங்க யோசிச்சாங்க, ஐயோ பிள்ளை நாங்கள் யோசிக்கவே இல்லை ஆனால் போட்டோம் கரெக்ட் அப்படின்னாங்க. டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அதனால கரெக்டாக போட்டாங்க அப்படி கிடையாது இல்லைங்களா. ஃபைன். ஸோ தட்ஸ் இட், யூபிஎஸ்சி இஸ் நாட் காட், ரைட். யூபிஎஸ்சி இஸ் நாட் காட். எப்பவுமே நம்ம வந்து வாழ்க்கையில் எதையுமே ரொம்ப பிரமிச்சு பிரமிச்சு அண்ணாந்து அண்ணாந்து பார்த்தே பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கஷ்டமாயிடும். ஸோ எதையுமே நம்ம அண்ணாந்து பிரமிச்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் லைக் சரி, நான் எப்போவுமே லைஃப்பில் இந்த பாலிசி பிரின்சிபிளை நான் எப்போவுமே அதை ஹோல்ட் பண்ணிப்பேன். ஈவன் நாளைக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆனால் கூட அதில் ஒரு பிரமிப்போ அதில் ஒரு க்ளோரிஃபிகேஷனோ தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக எதையும் எடுத்துக்கோங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுங்கள், லைட்டராக ஃபீல் பண்ணுங்கள். திங்ஸ் வில் பி ஈஸி, லைஃப் வில் பி சோ கூல், சோ கூல். பை, தேங்க்யூ, ஹாய்.